தரிசு நிலத்தின் தங்கமான முந்திரி நாட்டிற்கு அதிக அந்நிய செலாவணியை தரும் தோட்டக்கலை பயிராகும் இதன் உற்பத்தியை இரண்டு மடங்காக உயர்த்த தமிழக வேளாண் ஆராய்ச்சி மற்றும் துறை பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் முந்திரியில் அடர் நடவுமுறை குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வேளாண் அறிவியல் நிலைய துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சுந்தரையா அவர்கள் தரும் தகவல்கள் இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து முந்திரி பயிரில் வந்து அடர் நடவு முறை இப்போ வந்து முந்திரி பயிர் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு முக முக்கியமான பயிர் உலக அளவில் பாத்தீங்கன்னா தான் வந்து முந்திரியோட உற்பத்தி அதனுடைய பயன்பாடு ஏற்றுமதி எல்லாத்துலயும் வந்து முன்னோடி நாடா இருந்துட்டு இருக்கு உண்மையிலே பார்த்தோம்னா இந்த முந்திரி பயிரானது வந்து நம்ம இந்தியாவை சார்ந்ததில்லை இது பிரேசில வந்து தாயமாக கொண்ட ஒரு பயிர் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்களால் வந்து இந்த முந்திரி பயிர் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மேற்கு கடற்கரை ஓர பகுதிகளில் கடல் கடல்லேருந்து மண் அரிமானத்தை தடுக்கிறதுக்காக இந்த முந்திரி பயிர் வந்து பயிர் செஞ்சாங்க அவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பயிர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வணிக பயிராக நம்மளோட நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய அந்நிய செலவானிய நமக்கு தருகின்ற ஒரு பெரிய பணப்பயிராக விளங்கிட்டு இருக்குது ஆரம்பகட்டத்தில் அது கடற்கரையோர பகுதியில் பயிரிடப்பட்ட இந்த முந்திரி பயிரானது நாள்பட நாள்பட என்னென்னா இதோட மண் அரிமானம் தடுக்கிற பண்பு இருக்கிறதுனால மழை சரிவுகள்லையும் வந்து இது அதிகமாக பயிர் செஞ்சாங்க ஏன்னால் அந்த பயிரில் இருக்க மழை பெய்யும் போதோ தண்ணியை வரும்போதோ உடையிலேருந்து மண் அரிக்கும் அதை தடுக்கிறதுக்காக மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக ஒரு பயிராக தான் வந்து ஆரம்பத்தில் பயிர் செஞ்சாங்க பின்னாலில் வந்து இதனுடைய பயன்களாக இருக்கிறதா அறிஞ்சதுக்கு பின்னாடி இது ஒரு வணிக பயிராக மாற்றப்பட்டது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கிய வணிக பயிராக இருந்தாலும் கூட நம்ம இந்தியாவிலோட சராசரி உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா மிக மிக குறைவு ஒரு எக்டேரில் இருந்து கிட்டத்தட்ட வந்து வந்து எழுநூற்று கிலோ தான் நமக்கு வந்து மகசூலாக கிடைக்குது ஆனால் இந்த பயிர் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து நாலு டன்னு வரைக்கும் கூட நமக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த உற்பத்தி திறன் வந்து மிக மிக குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பயிரை வந்து முந்திரி பயிரானது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தரிசு நிலங்கள்லையோ அதாவது வேறு எந்த ஒரு வேளாண்மை பயிர்கள் எதுவுமே பயிர் செய்ய முடியாத நிலங்களில் தான் அதிகமாக பயிர் செய்கிறோம் அந்த மாதிரி இடங்களை பயிர் செய்கிறதுனால இதோட உற்பத்தி திறன் மிக குறைஞ்சு காணப்படுது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளிடையே வந்து இந்த முந்திரி பயிரில் இருக்க உயர் தொழில்நுட்பங்கள் இதோட மகசூலை அதிகரிக்கக்கூடிய உயர் தொழில்நுட்பங்களுடைய பயன்பாடு இல்லாமையும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முந்திரி க செடிகள் நடும் பொழுது மேம்படுத்தப்பட்ட உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் வந்து பயன்படுத்துறதில்லை இந்த காரணங்களால் வந்து முந்திரி பயிரோட விளைச்சல் நம்ம நாட்டில் வந்து மிக மிக குறைவாக உற்பத்தி திறன் மிக மிக குறைவாக இருக்குது நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு விதைகளை வந்து நம்ம வந்து மற்ற ம ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து இறக்குமதி செஞ்சு தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்ருக்கோம் ஸோ நம்ம வந்து என்னென்னா இந்த பயிரில் வந்து உற்பத்தி திறனை அதிகரித்து நம்மளுடைய மகசூலை பெருக்கி விவசாயிகளோட வருமானத்தை அதிகமாக்குறதுக்கு பல்வேறு ஆராய்ச்சிகள் முடிவு செஞ்சுட்ருக்கோம் அந்த அதன் விளைவாக நிறைய மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் வீரிய ஒட்டு ரகங்கள் எல்லாமே வெளியிட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பங்கள் எந்த மாதிரி நம்ம வந்து வேளாண்மை முறைகளை கடைப்பிடிச்சா ம முந்திரியில் மகசூலை அதிகப்படியாக அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சிகளும் செய்து அதில் ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த அடர் நடவு முறை அப்படிங்கிறது இந்த அடர் நடவு முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஏற்கனவே பயிர் செஞ்சுருக்க முந்திரி பயிரில் அந்த இடைவெளியை பயிருக்கு பயிர் வரிசைக்கு வரிசைக்கு இடைவெளியை குறைச்சி அதில் பயிர் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி நம்ம வந்து மகசூலை பெருக்கிறது இதுதான் இந்த உயர் அடர் நடவு முறை அப்படின்றது இது பார்த்திங்கன்னா சாதாரணமாக முந்திரி பயிர் வந்து நம்ம வந்து வரிசைக்கு வரிசை செடிக்கு செடி வந்து எட்டு மீட்டர் இடைவெளியில் வந்து நம்ம வந்து பயிர் செய்வோம் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு வந்து அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது மரம் வரைக்கும் இருக்கும் ஒரு மரத்துக்கு வந்து நீங்கள் பத்து கிலோ நம்ம காய்ச்சாலும் கூட ஒரு ஹெக்டேருக்கு வந்து எழுநூறு கிலோ அதிகபட்சமாக ஒரு எண்ணூறு கிலோ வரைக்கும் தான் எடுக்க முடியும் ஆனால் இதே இது வந்து இதோட இடைவெளியை குறைக்கும் பொழுது அதாவது வரிசைக்கு வருஷம் செடிக்கு செடி இடைவெளி வந்து அஞ்சு வரிசைக்கு வருஷம் அஞ்சு மீட்டரு செடிக்கு செடி நாலு மீட்டர் இந்த மாதிரி குறைக்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரநூறு கன்று ஒரு ஹெக்டேருக்கு வரும் இரநூறு கன்று வரும்போது நீங்கள் குறைஞ்சது பட்சம் நம்ம வந்து சாதாரணமாக பத்து கிலோ இருக்கிற இடத்துல ஒரு அஞ்சு கிலோ எடுத்தாலும் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டன்னுக்கு மேலே நமக்கு வந்து மகசூல் கூடும் இதே நல்ல முறையில் பயன் செஞ்சதுன்னா நி நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டன்லேருந்து இருந்து மூணு டன் வரைக்கும் மகசூல் பெற முடியும் இது இல்லாமல் இதுக்கு அடுத்து வந்து உயர் அழுத்த நடவு முறை அப்படிங்கிறது ஒரு தொழில்நுட்பம் இருக்குது இந்த தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து அதனுடைய இடைவெளியை குறைக்கிறது எந்த மாதிரி குறைக்குதுன்னு பார்த்திங்கன்னா மூணு மீட்டருக்கு மூணு மீட்டர் இடைவெளியில் வந்து செடிகளை வந்து நம்ம வந்து நெருக்கி நட்டு பய இது வருது இந்த மாதிரி மூணு மீட்டருக்கு மூணு மீட்டர் நம்ம வந்து நெருக்கி நடும்பொழுது ஒரு ஹெக்டேர் பரப்புக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதினோரு செடிகள் வந்து நம்ம நடலாம் இப்போ ஆயிரத்தி நூற்றி பதினோரு செடிகளில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு செடிக்கு வந்து ரெண்டு கிலோன்னு வச்சாலும் கூட கிட்டத்தட்ட ரெண்டு டன்னுக்கு மேலே நம்ம வந்து மகசூல் பெற முடியும் இதுதான் வந்து இன்றைக்கி வந்து புதிய தொழில்நுட்பமாக நம்ம விவசாயிகளிடையே நம்ம வந்து பரப்புகிறதுக்கு வந்து நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த ஏரியாவில் வித்தாசலத்தில் ஒரு சில விவசாயிகள் வந்து இதை வந்து அடர் அடர்நறுமுறையை பின்பற்றி நிறைய மகசூல் வந்து எடுத்திருக்காங்க அவங்களுடைய வெற்றிகரையும் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம் இது வந்து இப்போ இந்த அடர் நர்முறையில் நம்ம எந்த மாதிரி பயிர் செய்யணும் அப்படிங்கிற தொழில்நுட்பங்களை வந்து இப்போ நான் சொல்கிறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதோடய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இடைவெளியை குறைத்து பயிர் செடிகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்துறது அதன் மூலமாக வந்து மகசூலை பெருக்கிறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த முறையில் வந்து நமக்கு வந்து இந்த வேளாண்மை உத்திகள் அதாவது உர மேலாண்மை நீர் மேலாண்மை கலை மேலாண்மை பூச்சி நோய் மேலாண்மை அறுவடை இதெல்லாம் வந்து சாதாரண முறையை காட்டில் மிக எளிதுமையாக இருக்கும் இரண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இயற்கை வளங்கள் நமக்கு வந்து கிடைச்சிக்கூடிய இறங்க இந்த நிலமாக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் மற்ற மழையாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து திறம்பட பயன்படுத்துகிறது முக்கியமாக அதில் வந்து பூச்சி நோய் மேலாண்மை வந்து மிக மிக எளிது ஏன்னு சொன்னால் இந்த அடர்நர் முறையில் நம்ம வந்து சாதாரண முறை மாதிரி முந்திரியை வந்து பெரிய மரமாக வளர்க்க இல்லை ஒரு சின்ன புதர் செடி மாதிரி தான் வளர்க்க போகிறோம் அது வந்து நம்ம கை கட்டுற தூரத்தில் மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி இப்போ இருக்கும்போது நமக்கு வந்து அதனுடைய பூச்சி நோய் மேலமே மிக எளிதாக இருக்கும் இதன் மூலமாக வந்து நம்ம பூச்சி ரசாயன மருந்துகள் தெளிக்கிறதை குறைச்சி நம்ம சாகுபடி செலவை குறைக்க முடியும் இதான் இதோட முக்கிய சிறப்பம்சம் இதுக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா சொட்டு நீர் பாசனம் வந்து முக்கியமாக வேணும் ஏன்னு சொன்னால் முந்திரி மரத்துக்கு வந்து நம்ம தரிசு நில தங்கம்னு சொல்லுவோம் தரிசு நிலத்தில் பயிர் செஞ்சு அதில் இருக்க வருமானத்தை வருவாய் எடுத்து நம்ம இன்றைக்கி பயிர் செஞ்சுட்ருக்கோம் ஆனால் அது இல்லாமல் இது ஒரு லாபகரமாக பயிராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அடர் நடவு முறையை நம்ம வந்து இப்போ வந்து அறிமுகப்படுத்துகிறோம் இந்த அடர் அதுக்கு வந்து முக்கியமான தேவை அடிப்படை தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் பாசனோட பயன்கள் பார்த்தா நமக்கு நல்லா தெரியும் இந்த சொட்டு பாசனத்தினோட முக்கியமான பயன் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த செடிக்கு எவ்வளவு நீர் தேவையோ அதை மட்டுமே அந்த பயிர் கொடுக்குறது அதிகப்படியான நீர் நம்ம கொடுக்கறதில்லை அதிகப்படியாக கொடுக்கும்போது அது செடிக்கு போகாது அது வந்து வீணாக நமக்கு வந்து விரயமாகும் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஏற்கனவே மழையளவு குறைவு நீர் வளங்களும் குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நமக்கு இருக்க நீர் வளத்தை வந்து நம்ம வந்து விரைவுப்படுத்த முடியாது அதை வந்து சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொட்டுநீர் பாசனம் அது மட்டும் இல்லாமல் அந்த வேர்க்கு அருகிலே நம்ம வந்து நீரை கொடுக்கும் பொழுது செடி வந்து கொடுக்கக்கூடிய அவ்வளவு நீரையும் வந்து வீணாக்காமல் முழுசாக எடுத்துக்கிட்டு செடி வந்து நல்லா வளர்ச்சி அடையும் அது அன்றாடம் நம்ம கொடுக்கும் பொழுது செடி வந்து வாடவே வாடாது ரெண்டாவது அதனுடைய வினையில செயல்பாடுகளெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதன் மூலமாக வந்து புதுத்தள்ள நிறைய தோன்றும் புதுத்தள் நிறைய தோன்றும் போது செடி வந்து செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் நமக்கு வந்து பூ பிடித்தலும் காய்பிடிப்பு திறனும் கூடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சொட்நீர் பாசனத்தில் நம்ம வேறு பக்கத்துலேயே கொடுக்கறதுனால களைகள் முளைக்காது தேவையில்லாமல் வந்து நம்ம வாய்க்கால் பாசனத்தில் பாய்க்கும் போது வாய்க்கால் முழுக்க தண்ணி பாயும் அப்போ இந்த களை செடிகள் நிறைய முளைக்கும் களை முளைக்கும் போது பூச்சி நோய் வந்து அதிகமாக வரும் அப்போது சொட்நீர் பாசனம் போது நம்ம வந்து செடிக்கு பக்கத்தில் அதன் வேருக்கு அருகிலே வந்து நம்ம தண்ணியை கொடுக்கறதுனால களைகள் முளைக்காது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சொட்டுநீர் பாசனத்தில் நீர் வந்து மேல் மண்ணில் இல்லாமல் அடிமண்ணில் தான் இருக்கும் மேல் மண்ணில் வந்து ஈர்ப்பாதமே இருக்காது மேல் மண்ணில் ஈரப்பதம் இல்லாத போது நமக்கு வந்து களைகள் முளைப்பது ரொம்ப குறைவாக இருக்கும் களைகள் வந்து கட்டுப்பாடு இருந்தாவே நமக்கு வந்து பெரும்பாலான பூச்சி நோய் தாக்குதலை நம்ம த தவிர்த்திடலாம் இதான் இதோட முக்கியமான அம்சம் இது மட்டும் இல்லாமல் சொட்நீர் பாசனம் அமைச்சோம்னா சொட்நீர் நம்ம உரம் வந்து மண்ணில் கொடுக்க தேவையில்லை நம்ம சொஷ்நீர் பாசனம் வழியாகவே கொடுத்துடலாம் சொட்நீர் பாசனம் வழியாக கொடுக்கும்போது ஏற்பட நமக்கு நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக வந்து உதாரணத்துக்கு ஒரு நூறு கிலோ யூரியா நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஒரு எழுபத்தஞ்சுலேருந்து எண்பது கிலோ யூரியா கொடுத்தா போகுது இருபது சதவீதத்தை நம்ம வந்து மிச்சப்படுத்திடலாம் அதோட நீர் தேவையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வந்து நீர் தேவையும் நமக்கு வந்து குறைஞ்சிரும் நமக்கு வந்து அதன் மூலமாக அதிகப்படியான பரப்பளவும் பயிர் செய்ய முடியும் மகசூலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் நமக்கு கூடுதலாக கிடைக்கும் இதான் இந்த சொட்நீர் பாசனத்தில் அதனால தான் இந்த அடர் நடவு கண்டிப்பாக வந்து சொட்நீர் பாசனம் தேவை சொட்நீர் பாசனத்து மூலமாக அன்றாடமும் செடிக்கு வந்து பத்து லிட்டர் தண்ணீர் வந்து நம்ம கொடுக்கணும் இது முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம நடவுக்கு வந்து நம்ம எப்பவும் போல் வந்து நிலத்தை நல்லா உழுதுட்டு சொட்டுநீர் பாசன அமைப்பு இப்போ அடர் முறையாக இருந்தால் அஞ்சு மீட்டர் இடைவெளியில் வந்து அந்த நம்ம வந்து குழாய்களை அமைச்சிட்டு ஒவ்வொரு செடிக்கு இடையிலையும் வந்து நாலு மீட்டர் இடையில ஒரு சொட்டுவான்னு வச்சுட்டோம்னு சொன்னோம்னா நமக்கு வந்து இது அடர் நடவு முறையில் நம்ம பயன்படுத்துகிறது இதை உயர் அழுத்த நட முறைனா செடிக்கு செடி வந்து மூணு மீட்டரு தான் வரிசைக்கு வரிசைக்கு மூணு மீட்டர் தான் அந்த அளவில் அந்த இடைவெளியில் வந்து பக்க குழாய்களை அமைச்சிக்கிட்டு நம்ம அதன் மூலமாக நீர் பாசனம் செய்யணும் அந்த நிலத்தை வந்து நல்லா பண்படுத்தி உழுது நல்லா ரெடி பண்ணதுக்கு பின்னாடி இந்த சொட்நீர் பாசனம் இப்போ ஏற்படுத்திட்டு அதற்கு பின்னால் அந்த இடைவெளியில் நாலு மீட்டரோ மூணு மீட்டரோ அந்த இடைவெளியில் வந்து ரெண்டடி ஆளை அகலமுள்ள குழிகளை எடுத்து அந்த குழியில் ஒவ்வொரு குழிக்கும் வந்து ஒரு அஞ்சு கிலோ நல்ல மக்கிய தொழு உரும் இல்லைனா வந்து மண்புழு ஊறும் அதோடு கொஞ்சம் ஒரு வேப்பம் முன்னாக்கு இதெல்லாம் சேர்ந்து கலந்து போட்டுட்டு நம்ம வந்து செடியை வந்து நல்லா ஒட்டுக்கட்டிய தரமான கன்றுகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உயர் விளைச்சல் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட முக்கிய நோக்கம் உயர் விளைச்சல் பெறும்போது பார்த்திங்கன்னா நம்ம மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும் இப்போ இந்த அடர்நர முறைக்கு எந்த மாதிரி ரகங்கள் வந்து நமக்கு வந்து பயன்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து மத்திம மற்றும் பின்பருவ ரகங்கள் முன்பருவ ரகங்கள் வந்து இதுக்கு ஏற்றதில்லை காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா முன்பருவ ரகங்களில் வந்து தேயிலை கொசுவோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் தேயிலை கொசு விட தாக்குதல் அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து மகசூல் ரொம்ப குறைஞ்சி போயிடும் ஒரு சில சமயத்தில் மகசூலையே கூட கிடைக்காம கூட போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் இந்த மத்திமை மற்றும் பின்பரும் ரகங்கள் வந்து இந்த தேயிலை கூசூட தாக்குதலேருந்து தப்பிச்சுக்கிறோம் அதனால் நமக்கு வந்து மகசூல் கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த அடர் நடவு முறைக்கு வந்து குறிப்பாக நம்ம வந்து ஏற்ற ரகங்களாக வந்து விருத்தாச்சலம் ரெண்டு விருத்தாச்சலம் மூணு வெங்குருளா ஆறு வெங்குருளா ஏழு இந்த ரகங்களை வந்து பரிந்துரை செஞ்சுட்ருக்கோம் இந்த ரகங்களோட தரமான ஒற்றுக்கண்டுகளில் நல்ல பதிவு செய்யப்பட்ட நாற்றங்காலில் இருந்து வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அந்த மொ ஒட்டு ரகங்களை வந்து நீங்கள் வந்து அந்த குழி எடுத்த குழியில் மைய பகுதியில் இருக்குமாறு நட்டு அதற்கு பின்னால் வந்து நம்ம நீர் பாசம் மூலமாக நீர் பாய்ச்சணும் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த தொழில்நுட்பம் இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மர சீரமைத்தல் மர சீரமைத்தல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சாதாரண முறை மாதிரி மரத்தை அப்படியே நம்ம வளர போகிறதுல ஒரு சின்ன புதர் செடி மாதிரி தான் நம்ம வந்து வளர்க்க போகிறோம் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து நல்லா செடி நட்டதுலேருந்து ஒரு அரை மீட்டர் அல்லது முக்கால் மீட்டர் அதாவது ஐம்பது சென்டிமீட்டர்லேருந்து எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் பக்க கிளைகள் எதுவுமே இல்லாத மாதிரி முழுசாக அப்படியே எடுத்து விட்டுடணும் நல்லா நேராக குச்சியாக வர மாதிரி வ வளர விட்டுட்டு அதற்கு பின்னால் அந்த எழுபத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு நாலு பக்கம் நாலு கிளைகள் வளர்கிற மாதிரி நம்ம வந்து நுணியை கிள்ளி விட்டுறணும் அந்த நுண்ணியை கிள்ளி விட்டோம்னா பக்க கிளைகள் தோன்றும் அந்த பக்க கிளைகள் வந்து நான்கு பக்கமும் ஒவ்வொரு கிளைகள் இருக்கிற மாதிரி நாலு பக்கம் நாலு கிளைகள் வர மாதிரி பண்ணணும் அந்த நாலு கிளைகள் வந்து ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் நீளம் வளர்ந்ததுக்கு பின்னாடி அதோட நுண்ணி நுனியை கிள்ளி அதுலேருந்து திரும்ப ஒவ்வொரு கிளையிலேருந்து நாலு கிளைகள் வர மாதிரி பண்ணணும் முதல்ல செய்கிறது முதன்மை கிளைகள் ரெண்டாவது முறை செய்ய பேர் வந்து இரண்டாம் கிளைகள் இந்த இரண்டாம் நிலை கிளைகள் தான் நமக்கு வந்து மகசூல் கொடுக்க போகுது இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னு சொன்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து மரமாட்டம் வளராமல் நல்லா ஒரு புது செடி மாதிரி அடர்ந்து வளர்ந்துரும் இந்த மாதிரி வளர்ந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு வருடமும் இதற்கு மேலே அதிகமாக வளரக்கூடிய கிளைகளையும் நீளமும் வளரக்கூடிய பகுதியையும் உள்நோக்கி வளரக்கூடிய பகுதிகள் காய்ஞ்ச பகுதிகள் போய் நூச்சி பூச்சி நோய் தாக்கப்பட்ட பகுதிகளில் அடிக்கடி நம்ம எடுத்து விட்டு மற்ற மரத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் மரத்தில் வந்து காட்டோட்டம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இதுதான் முக்கிய இதில் வந்து மரம் சீரமைக்கிறது அப்புறம் ஒவ்வொரு வருடமே நம்ம அறுவடைக்கும் பின்னாடி மே ஜூன் மாதங்களில் நம்ம வந்து எடுக்கணும் கவாத்து எடுக்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஏற்கனவே காய்ச்சி அந்த நுனி குச்சியை வெட்டி விட்டு அதிகப்படியாக வளர்ந்த குச்சி அந்த நம்ம குறிப்பிட்ட அந்த உயரத்துக்கு மேலே வளரக்கூடிய அந்த பகுதியையும் வெட்டி விட்டு அதை எப்போவுமே வந்து ஒரு குடம் மாதிரி ஒரு வட்டமாக வந்து ஒரு புதர் செடி மாதிரி வளர்த்தணும் இதுதான் இந்த வந்து நமக்கு இந்த அடர்நலையும் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இதை நம்ம செஞ்சிட்டோம்னாவே போதும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் மகசூல் வந்து உங்களுக்கு ரெண்டாவது வருடத்துலேருந்தே கிடைக்கும் இப்போ இங்கே வயலில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நட்டு ஒரு வருஷம் ஆகுது இந்த வருஷமே எங்களுக்கு பூ எடுத்துருச்சு ஆனால் இந்த வருஷம் முதல் வரம் நாங்கள் எப்போவுமே வந்து காய்ப்புக்கு நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை ஏன்னா மரத்தோடய வளர்ச்சி பாதிக்கும் அதனால் வந்து ரெண்டாம் வருடத்துலேருந்து நமக்கு வந்து மகசூல் இது பண்ணுறோம் இதில் வந்து அடுத்து வந்து நமக்கு வந்து உர மேலாண்மை இந்த உர மேலாண்மைங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரிந்துரைப்பட்ட உரங்களை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ பின் வந்து நீரில் கரையக்கூடிய உரங்கள் வந்து நம்ம கடைகளில் நிறைய கிடைக்குது அந்த உரங்களை வந்து பிரித்து கொடுக்கணும் ஒரே இதை வந்து வருஷத்துக்கு வந்து நம்ம சாதாரண முறையில் வந்து ரெண்டு முறை வந்து கொடுக்க சொல்லுவோம் பட் இந்த அடர்நலன் முறையில் வந்து நம்ம நீர் பாசனம் மூலம் கொடுக்குறதுனால பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையில் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ மொத்த உரங்களை வந்து சமாளவில் பிரித்து நம்ம கொடுக்கும்போது என்னென்னா உரங்களை வந்து மரங்கள் வந்து விரயப்படுத்தாமல் முழுசுமாக எடுத்துக்கணும் நம்ம அதிகமாக கொடுக்கும்போது வந்து காட்டில் ஆவியாகி போகிறது மூலமாகவோ இல்லை தண்ணியில் கரைஞ்சி கீழே போகிறது மூலமாகவோ நமக்கு வந்து நிறைய வந்து விரயமாகும் இதன் மூலமாக உரை தேவை வந்து இருபது சதவீதம் நம்ம வந்து மிச்சப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் மகசூல் வந்து முப்பதுலேருந்து முப்பது சதவீதம் வந்து கூடுதலாக பெற முடியும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே சுந்தரையா அவர்களை பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஐந்து நான்கு ஆறு நான்கு ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்